நாம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்மளுடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் சார்பாக மாந்திரிக பயிற்சி நடத்துகிறோம். இந்த மாந்திரிக பயிற்சி இன்றைக்கு நடக்க இருக்குது அப்படின்னா 15/7/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மாந்திரிக பயிற்சி ஆன்லைன் மாந்திரிக பயிற்சியாக நடக்க இருக்குது. இந்த மாந்திரிக பயிற்சியில் எந்த மாதிரியான விஷயங்கள் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னா, காளி மாறன வித்தை, இது வந்து உபாசனை கிடையாது, சரிங்களா? காளியை வசியம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. காளி மாறன வித்தை அப்படின்னா, காளியுடைய எந்திரத்தை, ஒரு குறிப்பிட்ட எந்திரத்தை சித்தி பண்ணி அதை வச்சு மாறணம், எதிரியை அழிக்கக்கூடிய விஷயத்தை பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் காளி மாறன வித்தை. இதை வந்து மாந்திரிகர்கள் தொழிலாக பண்ணக்கூடியவங்களாம் எடுத்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம், சரிங்களா? இது வந்து உபாசனை கிடையாது. இதை வச்சு எதிரியை அழிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். இதைத்தான் மாறண வித்தை அப்படிங்கிறது, காளியை வச்சு பண்ணுறது, சரிங்களா? மோகினி வசீகர வித்தை, இந்த மோகினி வசீகர வித்தைனா மோகினியை வசியம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த இரவில் இந்திரியம் இழப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான பிரச்சனை, மோகினி பாதிப்பு உள்ளவங்களை சரி பண்ண முடியும். அதே போல் வசிய வேலைகளை பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? வசிய வேலை பண்ணி கொடுக்க முடியும், முக வசியம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், ஆண் பெண் வசிய வேலை, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். அடுத்து மாடர்ன் ஏவல் பந்தன வித்தை அப்படின்னா, இது முக்கால்வாசி மாந்திரிகர்கள் வச்சுருப்பாங்க, அதனால் மாந்திரிக பயிற்சியில் இதை நம்ம சேர்த்துருக்கோம். ஏன்னா முக்கால்வாசி மாந்திரிகர்கள் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா எதிரி மாந்திரிகர்களோ இல்லை வேறு யாராவது நம்மளை வீழ்த்தணும்னு நினச்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து திரும்பும். இது வந்து மாடர்னை வச்சு பண்ணுறது, சரிங்களா? இதை நாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு யாராவது செய்வனே அவள் பில்லி சுனின்னு சொல்லிட்டு யாராவது பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே திருப்பி அவங்களே குடைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது முக்கால்வாசி மாந்திரிகர்கள் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா மாடர்னை வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மாடர்னை அடிச்சுக்கிற முடியாது, அந்தளவுக்கு அருமையாக வேலை செய்யும், சரிங்களா? அதுக்கடுத்து காரிய சித்தி வித்தை. இந்த காரிய சித்தி வித்தை அப்படின்னா விநாயகரை பற்றி பண்ணக்கூடிய பூஜை இது. இதை ஒரு நபர் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு செயலையும் அவங்க செய்யக்கூடிய மாந்திரி விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை மற்றொரு விஷயங்கள்லையும் அவங்களுக்கு நினச்ச விஷயம் கைகூடும், சரிங்களா? அதாவது இதுதான் காரிய சித்தி வித்தை அப்படிங்கிறது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குறி பழிக்கக்கூடிய வித்தை. நம்ம குறி சொல்லுவோம், அந்த குறி சொல்கிறது நல்லா தெல்ல தெளிவாக வரணும், குறி நம்ம சொல்லக்கூடிய பழிக்கணும், மூன்று காலத்தையும் நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மந்திரத்தை பிரயோகம், ஒரு சில பூஜைகளை பண்ணி மந்திர பிரயோகம் பண்ணுறது வழக்கம், சரிங்களா? இதை பற்றி தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க, குறி நல்லா தெளிவாக வரும், சரிங்களா? அந்த விஷயத்தை பண்ணுறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எதிரி அடக்கும் வித்தை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் வச்சு பண்ணுறது, எதிரி அடக்கக்கூடியது. அதாவது எதிரிக்கு இந்த விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு எதிரிக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எதிரி ரொம்ப ஆட்டம் கண்டு போயிடுவாங்க, சரிங்களா? எதிரி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க, ஏன்னா வேறு வழியே இருக்காது, அந்த அளவுக்கு பாதிப்பு அவனுக்கு உண்டு பண்ணும். நீங்கள் எதாவது பண்ணோம்னு தெரிஞ்சது அப்படின்னா வந்து தானாகவே மன்னிப்பு கேட்டால் அதை சரி பண்ணலாம், இல்லை அப்படின்னா எதிரியை நிலகுலைய வச்சு போகிறோம், சரிங்களா? இதான் எதிரியை அடக்கூடியதை. வர சித்தி ராஜ குடுவை அப்படின்னா சகல வசியங்களையும் உண்டு பண்ணும், ஐஸ்வர்ய கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடியது. சகல வசியம், ராஜ வசியம், அந்த வசியம், இந்த வசியம், எல்லா வசியத்தையும் உண்டு பண்ணும். ரொம்ப பவர்ஃபுல்லான இது. இது வந்து வரசித்தி இதுன்னு சொல்லுவாங்க. முக வசியம்லாம் உண்டு பண்ணும். மோகினி சித்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி வரசித்தி இது வழிபடுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? அதுக்கடுத்து தொழில் தன கொடுவை. வியாபாரம், செல்வம் பெறுகிறது, முக விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, தொழில்னு சொல்கிறோம்லையா, தொழில் வளர்ச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடியதான் தொழில் தனக்குடுவை அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பிரிந்தவர்கள், நிறைய கேஸ் இது மாதிரி வரும், பிரிஞ்சிருக்காங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கோம், அவங்க வந்து ஒன்றா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் நிறைய வரும். அதுக்கு நம்ம இந்த விஷயங்களை நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதற்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நவக்கிரக பந்தனம். இந்த நவக்கிரக பந்தனம் அப்படின்னா மிகப்பெரிய ரகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருவரும் இந்த கிரகங்களால், கிரகங்களுடைய பார்வையாலேயே பாதிப்பு உண்டாகிட்டு இருக்கும் நிறைய பேர்களுக்கு. அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, சரிங்களா, அந்த விஷயத்தை பந்தனம் பண்ணி அதனால் வரக்கூடிய தோஷம், சாபம், இந்த மாதிரியான விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த விஷயத்தை பயன்படுத்தணும். இது ஏகப்பட்ட வேர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா துஷ்ட நிக்கிரக உபாசனை. இது ஒரு உபாசனை. இந்த உபாசனையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மற்ற இந்த துஷ்ட சக்திகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வசமாகும். இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற விஷய துஷ்ட சக்திகளை விஷயம் பண்ணும்போது
உங்களுக்கு அது அப்போ தான் வசமாகும். இல்லை அப்படின்னா ஏமாற்றிட்டு ஓடி போயிடும். ஏமாற்றிட்டு ஓடுறதுனா எப்படி சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு துஷ்ட சக்தியை நான் விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிறோம், அது போலியாக நடிச்சுட்டு ஏமாற்றிட்டு டக்குன்னு ஓடி போயிடும். வசியம் பண்ணுற மாதிரி வசியம் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் வசியம் ஆகாது, ஏமாற்றும். துஷ்ட சக்திகள் இந்த விஷயங்கள் நிறைய பண்ணும். அப்போ இந்த மாதிரி துஷ்ட நிக்கிரக உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரெண்டு மூணு உபாசனை இருக்குது, காளி உபாசனை இருக்குது, மாடர்ன் உபாசனை இருக்குது, இப்படி இருக்குது. இந்த உபாசனையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துஷ்ட சக்திகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு ஈஸியாக வசமாகும், கட்டுப்படும், புரியுதுங்களா? அதற்கடுத்து பார்த்திங்கன்னா பேய் விரட்டி கட்டு, இந்த பேய் விசுவாச கோளாறில் பாதிப்பில் இருக்கக்கூடியவங்களை அதை சரி பண்ணி அதை அடைச்சி கொடுக்கக்கூடிய முறை இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மானச பந்தன வித்தை, இந்த மானச பந்தன வித்தை அப்படிங்கிறது தனக்குத்தானே கட்டிக்கிறது, சரிங்களா? மாந்திரிக வேறு யாரும் நம்ம எதுவும் பண்ணாத அளவுக்கு தனக்கு தானே கட்டுப்போட்டுக்கிறதுக்கு பேர் தான் மானச பந்தன வித்தை. இது வந்து உடற்கட்டு பிரயோகம் கிடையாது, சரிங்களா? இது வந்து உடற்கட்டு பிரயோகம் கிடையாது, இது அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மானச பந்தன வித்தை அப்படிங்கிறது. அடுத்து பட்சி பிரயோகம், அதாவது எக்ஸி பிரயோகம், சரிங்களா? எக்ஸி பிரயோகம் அப்படிங்கிறது இது ஒரு விதமான எக்ஸி, இந்த இது வந்து கிட்டத்தட்ட உபாசனை மாதிரி தான். இதை நம்ம எடுக்கும்போது இந்த ஜால விஷயங்கள், மாயாஜாலம், சிறு சிறு விஷயங்கள், பெரிய அளவில் கிடையாது, சிறு சிறு விஷயங்களை பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எக்ஸி பிரயோகம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கழிப்பு பிரயோகம் வர, இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியுதா அப்படிங்கிறதுக்கு இது தெரியல எனக்கு, ஆனால் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் கழிப்பு கழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும். கண்டிப்பாக மாந்திரிகர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி மொத்தம் 15 மாந்திரிக விஷயங்கள் பயிற்சியில் கொடுக்கப்படும். இந்த 15 மாந்திரிய விஷயமே முக்கியமாக கற்றுக்கிற வேண்டிய விஷயம், சரிங்களா? இது வந்து தொழில் ரீதியாக முக்கியமாக கற்றுக்கிற வேண்டிய விஷயம். இது தெரிஞ்சது அப்படின்னாலே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும். அதே போல் இது எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாமே மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே, சரிங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா மாந்திரத்தை சும்மா ஒரு விபூதி கொடுக்குற மாதிரியோ, சும்மா மந்திரிச்சு கொடுக்குற மாதிரியோ உள்ள விஷயம் இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில், நான் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ பக்ஷினா அதை வச்சு நான் சொல்ல ஜால விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சரிங்களா? இது மாதிரி 15 விஷயம் நம்ம மாந்திரிக பயிற்சியில் கொடுக்குறோம். இதை கற்றுக்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான தொகையை நம்ம சேனலில், நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் செலுத்திட்டு அதிலே நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதில் அதுக்குண்டான ரெசிப்டை நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பயிற்சி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறீங்களோ, ஏன்னா நிறைய பேர் இந்த பயிற்சி வகுப்பில் நிறைய பேரை சேர்க்க முடியாது, குறிய அளவிலான முன்கூட்டி வரக்கூடியவங்களை மட்டும்தான் சேர்த்துக்கிற முடியும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள் வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறது நல்லது கிடையாது, சரிங்களா? ஏன்னா இது வந்து மரண பிரயோகம் இதில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கறது நல்லது கிடையாது. அதனால் முன்னாடி வரக்கூடிய நபர்களை மட்டும்தான் பயிற்சி வகுப்பில் சேர்த்துக்கிறதாக இருக்கும். இதில் விருப்பம் இருக்கக்கூடியவங்க சேர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.